Hi friends, welcome back to my channel. படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும், உங்களுக்கு ப்ராப்பராக கர்ப்பப்பையோட உள் சுவர் வந்து கரெக்டாக வளரணும், கரெக்டாக வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கணும், அது வந்து நல்லபடியாக கருத்தரித்து அது நல்லபடியாக வளரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சூப்பர் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி அப்படின்னா, இந்த பட்டர் ஃப்ரூட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெர்டிலிட்டி ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் அதில் வந்து கண்டிப்பாக இந்த அவகேடோ ஃப்ரூட், அதாவது இந்த பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை அவகேடோ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட்டை பற்றி நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஃபெர்டிலிட்டி ஃபுட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த பட்டர் ஃப்ரூட் தாங்க. ஸோ இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து நிறைய பேருக்கு எப்போ இருந்து எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி பார்த்து வாங்கணும், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது இவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெஷலாக சொல்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டும் இருந்தாங்க, சிஸ்டர் வந்து இந்த பட்டர் ஃப்ரூட் எப்படி எடுத்துக்கிறது, சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த அவகேடோ ஃப்ரூட்டை வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டும் இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் ஃப்ரூட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்குது, பட்டர் ஃப்ரூட்டுன்னு நம்ம சென்னையில் அந்த மாதிரி ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் வந்து அவகேடோ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில், ஃப்ரூட் ஷாப்ஸில் பார்க்கலாம். இன்னும் அதிகமாக எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் மில்க் ஷேக்லாம் போடுற கடையில் பார்த்துருக்கீங்கன்னா இந்த கண்டிப்பாக பட்டர் ஃப்ரூட் மில்க் ஷேக், பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து ஃப்ரூட் ஷாப்பில் பெரும்பாலும் இருக்காது, சொல்லி வச்சு வாங்கினாதான், அதாவது நார்மலாக சின்ன சின்ன ஃப்ரூட் ஷாப்பில் மற்ற ஃப்ரூட் எல்லாமே இருக்கும், ஆனால் பட்டர் ஃப்ரூட் மட்டும் சொல்லி வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய இந்த பழமுதிர் நிலையம், பழமுதிர்ச்சோலை, உதகை அந்த மாதிரிலாம் இருக்கிற பெரிய பெரிய ஃப்ரூட் ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்டோடு இருக்கிற ஃப்ரூட் ஷாப்லலாம் இது கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இதோட பெனிஃபிட் என்ன, இது ஏன் சாப்பிடணுங்கிறத நான் சொல்லிடுறேன். பெண்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஃபஸ்ட்டு 15 days தான் வந்து, அதாவது மாதவிடாயான நாள்லேருந்து முதல் 15 நாட்கள் ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஓவலேஷன் ஆகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா, அந்த ஓவலேஷன் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாயான முதல் நாள்லேருந்து எக்கு க்ரோத் ஆகுறதுலேருந்து எண்டோமெட்ரியம் வளர்கிறதுலேருந்து ஓவலேஷன் நடக்கிறதுலேருந்து எல்லாமே நமக்கு நடக்கும். ஸோ அப்போ அந்த முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது, அதாவது ஓவலேஷன் வரையும் உள்ள நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பீரியட். அதுக்கப்புறமும் முக்கியம்தான், இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ப்ராசஸ் கரெக்டாக நடந்தால் தானே நமக்கு கருவே தரிக்கும், அதுக்கப்புறம் தானே அந்த கரு வந்து வளர்கிறதுக்கான நம்ம இதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த முதல் 15 நாட்கள் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம எடுக்கிற ஃபுட் எல்லாமே இன்னும் வந்து நம்ம ஹெல்த்தியாக நல்லா எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு இது எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த எண்டோமெட்ரியம் நல்லா வளர்கிறதுக்கு, எக் க்ரோத் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ரொம்ப முக்கியம். அந்த விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவகேடோ ஃப்ரூட்டில் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது, அவ்வளோ ஒரு பொக்கிஷமான ஒரு ஃப்ரூட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் விஇ இருக்கிறதுனால உங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து நல்லா கரெக்டாக வளரும். இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால கருமுட்டை நல்லா வளரும். அதே மாதிரி பொட்டாசியம் அண்ட் விட்டமின் கே எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து உங்கள் உடம்பில் இருக்கிற மற்ற விட்டமின்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அப்சார்ப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால உங்களோட ஓவரால் ஃபெர்டிலிட்டியை வந்து அது ரொம்ப நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது கூட வந்து நீங்கள் எப்படி சாப்பிடணுங்கிறத நான் சொல்லித்தரேன் பின்னாடி. அதுக்கப்புறமா ஒருவேளை உங்களுக்கு இந்த ஓவலேஷனில் கரு தெரிச்சிருந்தது அப்படின்னா, அந்த கரு வந்து அந்த ஃபீட்டஸ் வந்து நல்லா பாதுகாப்பாக வளர்கிறதுக்கு தேவையான பீட்டா கேரட்டின் இதில் இருக்கிறதுனால அந்த கரு நல்லா வளர்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மிஸ்கேரேஜ், ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகிறத இது ரொம்பவே குறைக்கும். ஸோ அந்த ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படிங்கிற பயம் வந்து யாருக்கும் தேவையில்லை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. அப்புறம் ஹெல்தி ஃபேட் வந்து இதில் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் போடாது, உங்களோட நார்மல் வெயிட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கிறதுனால இந்த அவகேடோ ஃப்ரூட்டை பெண்கள்
பெண்கள் எல்லாருமே வந்து பீரியட்ஸான ஃபஸ்ட் நாள்லேருந்து ஓவலேஷன் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த பதினஞ்சு நாள்னு வச்சுக்கிட்டோம்னா அதை ரெண்டு வாரமாக பிரிச்சுக்கலாம். அந்த ரெண்டு வாரத்தில் நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு ரெண்டு நாள் மொத்தமாக நாலு தடவையாவது நீங்கள் வந்து ஓவலேஷன் வரைக்கும் சாப்பிட்ருக்கணும். அதையும் மீறி அடிக்கடி சாப்பிட்லாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆனால் ஓவலேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு முறையாவது நீங்கள் சாப்பிட்ருந்துருக்கணும். அப்படி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓவலேஷன் கரெக்டாக நடக்கும், எண்டோமெட்ரியம் வளரும், எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சாப்பிட்றது எப்படி வாங்குறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து சில கடையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்க் க்ரீனாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வச்சுக்கணும், ஆனால் நீங்கள் அப்போ சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து டார்க் க்ரீனாக இருக்கும்போது அது பழுக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் இதை கட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது எடுக்க வராது, அதுக்கப்புறமா அது ரொம்ப கசப்பாக இருக்கும், உங்களால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் லைட் லைட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள், டார்க் க்ரீன் ஆகும், அதுக்கப்புறமா கொஞ்சம் பர்பிள் ஆகும். அந்த பர்பிள் ஆகும்போதே நீங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே பொத்தக்குன்னு அமுங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து பழுத்துருச்சு, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் லைட் பிளாக்காக மாறும், அப்படி மாறும்போதே நீங்கள் சாப்பிடணும். ரொம்ப பிளாக்காக மாற விட்டீங்க அப்படின்னா உள்ளே கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீடு பெருசாக இருக்கு பாருங்கள், அதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. உங்களால் அப்படியே சாப்பிட முடிஞ்சால் அது வந்து பெஸ்ட்டு, இல்லை எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்கல என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது கூட கொண்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த ஸ்வீட்னஸ்க்கு நாட்டு சக்கரை வெல்லம் அந்த மாதிரி எதையாவது பொடி பண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதுவும் ரொம்ப போடாதீங்க, வேண்டாம், தேவையே இல்லை. ஓரளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பூனில் நல்லா பவுலில் நல்லா வந்து குழந்தைங்களுக்குலாம் இப்போ எப்படி ஃப்ரூட் எல்லாம் கொடுக்கும்போது நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பூனில் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஓவலேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு முறையாவது நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கருத்தரிக்க முடியும். நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும், உங்களோட ஓவரால் ஃபெர்டிலிட்டியுமே நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் இல்லாத விஷயங்களே கிடையாது, அப்படி ஃபுல்லி பேக்டு வித் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஃப்ரூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், இது ஒரு ஃப்ரூட்டே வந்து 100 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வாங்கும்போது அப்படி தான் இருந்தது. ஸோ ஒரு ஃப்ரூட் வந்து 100 ருபீஸ் இருக்கும். ஸோ பாருங்கள் நீங்கள் மற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டு இப்போ ஒரு டேப்லெட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.